ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரீவியஸாக வர்க்லா ட்ரிப்போட வ்ளாக் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து வர்க்லாவில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்டாயுன்ற பிளேஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் ஸ்டாச்சு இருக்க ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ்க்கு நிறைய நேம்ஸ் இருக்குது, ஜட்டாயு எர்த் சென்டர், ஜட்டாயு நேச்சர் பார்க், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பிளேஸோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பறவை ஸ்டாச்சு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் புராண கால கதையெல்லாம் மையமாக வச்சு கட்டின ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சு இது. ஓகே, இப்போ இந்த ஈகிள் ஸ்டாச்சு எந்த இடத்துல வந்து இருக்குது, இந்த இடத்துக்கு எப்படி நம்ம வந்து ரீச் பண்ணுறது, அண்ட் எவ்வளோ செலவாகும் வந்து போகிறதுக்கு, அண்ட் இங்கே வந்து பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற ஃபுல் வீடியோ, டீட்டெயில் வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சோஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் சடையமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. அண்ட் இங்கே எப்படி ரீச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேரளாவில் வர்க்கலாம் வந்துட்டு லோக்கல் பஸ்ஸில் வரலாம், இல்லைனா பைக் ரெண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் பெரிய சர்க்கிளில் வரீங்கன்னா கார் கூட ஹையர் பண்ணிட்டு வரலாம். பட் டாப்க்கு நம்ம எப்படி ஸ்டாச்சுக்கிட்ட எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோப் கார் வழியாக தான் வந்து டாப்க்கு ரீச் பண்ண முடியும். ரோப் கார் இல்லை அப்படின்னா ட்ரெக்கிங் இங்கே இருக்குது, ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்துக்கலாம், இல்லை போகிறப்ப நீங்கள் ரோப் கார் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஹெலிபேட் தெரியும். ஹெலிபேட் எதுக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் வழியாக நம்ம வந்து டாப் வியூ ஸ்டாச்சுவோட டாப்பில் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோப் கார் சர்வீஸ் கூட அவைலபிளாக இல்லை. நான் இந்த வீடியோஸில் காட்டின எல்லா ரோப் கார் வீடியோஸ் எல்லாமே வந்து கூகுளில் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்த வீடியோஸ் தான். ஸோ நீங்கள் முன்னாடியே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரோப் கார் அவைலபிள் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு போங்க. அண்ட் ரோப் காரோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இந்த 250 வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் டூ வேக்கான டிக்கெட் தான். அண்ட் இப்போது ஈகிள் ஸ்டாச்சுவோட என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். அந்த 200 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்ட்ரிக்கான டிக்கெட் மட்டும்தான். அண்ட் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் ஃபீல் இருக்குது, அந்தளவுக்கு லக்ஸூரியஸாக வச்சுருக்காங்க. சூப்பர் நீட் அண்ட் க்ளீனாக சூப்பர் ஆம்பியன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியே, ஒரு ஸ்டாச்சு பார்க் மாதிரியே இல்லை, அந்தளவுக்கு ஒரு லக்ஸூரியஸாக இருக்குது. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்ம மேலே போகிறதுக்கு இருந்தாலும் நாம் அன்னைக்கு எப்படி போகணும்னு தெரியுமா? நாங்கள் இந்த மாதிரி தான் போய் ஸ்டாச்சுவோட டாப்பை ரீச் பண்ணோம். பிகாஸ் வந்து கேபிள் காரு எந்த வித சர்வீஸும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக தான் போய் ஆகணும்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வந்ததுக்கு ஸ்டாச்சுவை பார்க்காம போகக்கூடாது இல்லையா, அதுக்காகவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏறுனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஒரே ஏரியா நம்ம மேலே ஏறுற மாதிரி கிடையாது. ஒரு சில இடத்துல ஏறணும், ஒரு சில இடத்துல இறங்கணும். இந்த மாதிரி வந்து அப் அண்ட் டவுன்னு மாற்றி இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ்னால் ஒரே இடம் நம்ம மேலே ஏறிடுவோம், இறங்குறது வந்து ஈஸியாக இருக்கும். பட் இங்கே வந்து ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகியாச்சு. ஸோ ஸ்டெப்ஸ் வழியாக மட்டும் கண்டிப்பாக போயிடாதீங்க, பிஃபோராக வந்து கேட்டுக்கோங்க கேபிள் கார் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு, ஈகிள் கிட்ட போகிறதுக்கான ஒரு லாஸ்ட் ஸ்டெப்பு. என்ன, நான் வந்து ஃபுல் பவரை ஏற்றிக்கிட்டு ஒரு வழியாக நான் மேலே ஏறி வந்துட்டேன். அண்ட் நான் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி போஸ்ட்லாம் கொடுக்குறேன். அஃப்கோர்ஸ் 600 ஸ்டெப்ஸ்ன்றது வந்து நாட் அட் ஆல் ஈஸி. அவ்வளோ ட்ரெயின் அவுட் ஆகி நம்ம மேலே வந்ததுக்கு வர்த்துடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாச்சுவை பார்த்தோன்னே நம்ம ஸ்டன் ஆகிடுவோம், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. பட் இது நிறைய பேருக்கு இந்த இடம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் கேரளா சைடு சரி, தமிழ்நாடு சைடும் சரி, யாருக்கும் வந்து இந்த அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து தெரியாமல் போயிடுச்சு. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள்லேயே கோவிட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலே நிறைய பேருக்கு வந்து தெரியாமே போயிடுச்சு. பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் வர்க்கலாம் வர்றதுனால இங்கே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி வீடியோஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே விசிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் கொஞ்ச நாளைக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து மஸ்ட்டு, இல்லைனா ரெண்டு டோஸ் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பட் நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் கேட்கல. நீங்கள் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்மள்கிட்ட கேட்கல. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு, நம்ம ஈகிளோட ஃப்ரண்ட் சைடு. இது வந்து ஈகிளுக்கு வந்து ஒரு சைடு விங்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரு சைடு வந்து கட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கட் பண்ண ஸ்பேஸ் தான் வந்து இந்த
மாதிரி இருக்குது. அண்ட் இப்போது இந்த ஈகிள் ஸ்டாச்சுக்கிட்ட என்னென்னலாம் விஷயம் இருக்குது, என்னென்னலாம் நம்ம பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல மெயினான விஷயமே நம்ம ஈகிள் பார்க்க தான் வந்திருக்கோம். ஈகிள் வந்து அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக, நீங்கள் அந்த இடத்துல வந்து சின்ன ஈ சைஸுக்கு தான் வந்து தெரிவீங்க, அந்தளவுக்கு அந்த ஈகிள் வந்து பெருசு. அண்ட் இந்த ஈகிள் ஸ்டாச்சு வந்து ஏன் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண கால கதையில் வந்து ராவணன் வந்து சீதாவை கடத்தி போகிறப்போ ஜட்டாயு வந்து ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணுறப்போ ராவணன் ஒரு விங்ஸ் ஒரு சைடு விங்ஸை வந்து கட் பண்ணிடுவார். ஸோ இந்த ஸ்டாச்சுவும் வந்து அந்த மாதிரி தான், ஒரு விங்ஸ் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்க மாதிரி இருக்கும், ஒரு விங்ஸ் வந்து கட் பண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டாச்சுவே. ஸோ அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இங்கே சொன்னாங்க, பட் இந்த ஸ்டோரிஸ்லாம் உண்மையானு தெரியல, நீங்கள் நம்புங்க நம்ம போங்க. பட் இந்த ஸ்டாச்சுவை கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் விசிட் பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக பிரம்மாண்டமாக வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு ரியல் ஈகிளை பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி ஃபெதர்ஸ்லாம் கூட தனித்தனியாக சிங்கிள் சிங்கிள் ஸ்டோனில் வந்து செதுக்கி அது தனித்தனியாக கேப் வச்சு வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு ரியலைஸ்டிக்காக இருக்குது. அதோட ஐஸு பீக்கு லெக்ஸ் அதோட நெயில்ஸ் முதற்கொண்டு அந்தளவுக்கு ரியலைஸ்டிக்காக இருக்குது. அண்ட் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் ராமர் வந்து ஜட்டாயுவை வந்து பார்த்தாரு, ஸோ அந்த இதுக்கான ப்ரூஃப் வந்து ராமரோட ஃபுட் பிரிண்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுட் பிரிண்ட்டுக்குன்னு தனியாக வந்து ஸ்பேஸ் வச்சு அந்த ஃபுட் பிரிண்ட்டை கிளாஸ் லிட் போட்டு அவங்க கவர் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கறதா வந்து ராமரோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, க்ளீன் அண்ட் நீட்டாக சூப்பராக பீஸ்ஃபுல்லாக அங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஈகிளோட ஒரு சைடு வந்து கட் ஆகிருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, விங்ஸு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5D தியேட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, 5D தியேட்டர்ஸை வந்து உள்ளே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஓப்பன் பண்ணலை, கூடிய சீக்கிரம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் 5D தியேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் விஆர் கேம்ஸ் அதெல்லாம் வந்து உள்ள ஆன் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருப்போம், கண்டிப்பாக டயர்டாக இருப்போம், இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கேன்டீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க, மினி கேன்டீன்ஸ் 2-3 இருக்குது. நீங்கள் காஃபி டீ பிஸ்கெட்டு இல்லை டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் டீ மட்டும்தான் வந்து குடித்தேன், வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டயர்டாக இருந்தால் நீங்கள் அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். அண்ட் இந்த ஈகிளை வந்து ஃபுல் வியூவில் பார்க்குறதுக்கு ஒரு கேலரி ஸ்பாட் வந்து அமைச்சிருக்காங்க, இதுதான் வந்து அந்த கேலரி ஸ்பாட். இங்கேருந்து ஈகிள் வந்து ஃபுல் வியூவில் தெரியும், இங்கேருந்து ஈகிளை பிக்சர் எடுத்தால் சூப்பராக தெரியும். அண்ட் அந்த ஈகிளை மட்டும் ஸ்பாட் பண்ணுற மாதிரியான வியூ பாயிண்ட் கிடையாது, ஹோல் கேரளாவே நீங்கள் வந்து வியூ பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பாட் தான் அந்த கேலரி. அந்த கேலரியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அந்த ராமர் டெம்பிள் இருக்கும். இந்த ராமர் டெம்பிள் நாங்கள் போகிறப்ப க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு, பிகாஸ் டைமிங் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கோவிலை ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து மங்கீஸ்க்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க டெம்பிளில் இருந்தே. அண்ட் இந்த டெம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமரோட டெம்பிள், இதோட ஆர்கிடெக்சரே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆம்பியன்ஸு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு, ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே இருக்குது, இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. அண்ட் இந்த ராமர் டெம்பிளுக்கு பக்கத்தில் தான் வந்து ராமரோட ஃபுட் பிரிண்ட் வந்து வச்சுருக்காங்க, ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு நடுவில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஈகிள் ஃபுட் பிரிண்ட் கேலரி வியூ அப்புறம் கேன்டீன் இது மட்டும் இல்லாமல் இந்த ஜட்டாயு எர்த் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜட்டாயு அட்வென்ச்சர் சென்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது என்ன அட்வென்ச்சர் சென்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் போய் உங்களுக்கு அட்வென்ச்சரஸான கேம்ஸ் வந்து பண்ண பிடிக்கும் அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டான ஸ்பேஸ் ஒதுக்கி அவங்க வந்து அட்வென்ச்சர் சென்டர்னு வச்சுருக்காங்க. இங்கே நிறைய அட்வென்ச்சரஸான கேம்ஸ் எல்லாமே இருக்குது, பட் இங்கே வந்து இப்போ வந்து அது ஓப்பனில் இருக்கா என்ன அப்படின்றது வந்து தெரியல, பட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. நீங்கள் பிஃபோராக வந்து கால் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் புக் பண்ணிவிட்டு எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி கால் பண்ணிவிட்டு கேட்டுட்டு போங்க, பிகாஸ் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பிஃபோராக கால் பண்ணி கேட்டுட்டு போக சொல்கிறேன். அண்ட் இந்த அட்வென்ச்சர் சென்டர் மட்டும் இல்லாமல் இங்கே மியூசியம் இருக்குது, கேவ் ரெசார்ட்ஸ் இருக்குது, விஆர் தியேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம் பார்த்துட்டோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா 65 acres வந்து கவர் பண்ணியிருக்கு. அண்ட் 100 crores செலவில் வந்து இந்த ஹோல் பார்க்கை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்கல்ப்சர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 15,000 square feet வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. 200 feet long, 150 feet wide அண்ட் 70 feet height வந்து அந்த ஸ்கல்ப்சர் மட்டுமே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இந்த பேர்ட் ஸ்கல்ப்சர் பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும்
நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். இமேஜின் ஏன் கேரளா இல்லை வர்க்கலா சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜட்டாயு அர்த் சென்டரை விசிட் பண்ணிட்டு போங்க. விசிட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இது அவ்வளோ ஒர்த்தான பிளேஸ் இது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஜட்டாயு அர்த் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உமன் ப்ரொடெக்ஷன் சிம்பிளாக வந்து சொல்கிறாங்க. இந்த ஜட்டாயு அர்த் சென்டரை விசிட் பண்ணிட்டு போகிறதுக்கு 800 to 1000 பர் ரெட் ஆகுது, இன்க்ளூடிங் ஃபுட், ரோப் கார் அண்ட் நார்மல் என்ட்ரி எல்லாமே சேர்த்து. இந்த அர்த் சென்டரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட நம்ம வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோஸோ உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சரண்யா. டேக் கேர்.